ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் சர்வரில் இருக்கிற எல்லா அப்டேட்ஸும் ஃபுல் டீட்டெயிலோட நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த புது கேரக்டர், அதுக்கு என்ன எபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது பெட்டு ஒன்று வரப்போகுது, அந்த பெட்டுக்கு என்ன எபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் நிறைய காஸ்ட்யூம்ஸ் வரப்போகுது, அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா 8.5K லைக்ஸ் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. மேலும் இந்த மாதிரி புது அப்டேட்ஸ் கேட்குறதுக்கு நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட். இது பார்த்தீங்கன்னா அந்த இன்குபேட்டருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, இல்லை வந்து நார்மல் ட்ரெஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்காக வந்து லீக்கான தகவல், இது வந்து எந்த காஸ்ட்யூமில் எங்கெங்கே வருது அப்படின்றது வந்து இன்னும் யாருக்குமே தெரியாத விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான வந்து பார்த்தீங்கன்னா கெரீனா தரப்புலேருந்து வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கேட் போர்டை நீங்களே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா மீன் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் த்ரீ இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா இதில் வரப்போகுது, அந்த ஹலோவீன் அப்டேட்டில் வந்து வரப்போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ பெட்டு பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக அழகாக இருக்குது. யாரெல்லாம் அந்த நியூ பெட்டு வாங்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ காட்டுறதுக்குள்ளே நீங்கள் வந்து சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள், சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த பெட்டு வாங்க போகிறீங்க, இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 பேருக்கு தரலான் இருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வந்துச்சுன்னா தரலாம் 10 பேருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விகேமர் சேட்டில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் விகேமர் லிங்க் கொடுத்துருக்கேன், இன்னும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அது விகேமர் லிங்க் டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளோட சேட்டில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பெட்டு 10 பேருக்கு வந்து உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும், நம்ம சேனல்லேருந்து கொடுக்கப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த புது கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், ஆனால் அந்த புது கேரக்டர் வந்து என்ன எபிலிட்டியும் நம்ம வந்து சொல்லவே இல்லை. என்ன எபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புது கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் அப்டேட் பண்ணும், ஹெல்மெட் அப்டேட் பண்ணும், அப்படியே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அது பாட்டு செம்ம கேரக்டர் அப்படி கூட சொல்லலாம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கில் பண்ணும்போது ஒரு ஒரு இது வந்து வெஸ்ட் வந்து அப்டேட் வந்து ஹீல் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து வெஸ்ட் அப்டேட் பண்ணுறது நம்ம வந்து வெஸ்ட் அப்டேட் பண்ணுறது வந்து நம்ம தேடுவோம்ல, அதே மாதிரி இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு கில் பண்ணிங்கன்னா அது வெஸ்ட் வந்து அது அப்டேட் பண்ணிக்கும். அப்டேட் பண்ணுமா ரிப்பேர் பண்ணுமா அப்படின்றது வந்து தெளிவாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு அப்டேட் தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒரு லெவலேருந்து இன்னொரு லெவல் அப்படின்ட்டு நியூஸில் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வரில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். புதுசாக வந்து எக்ஸ்போவில் வந்து பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் கன் நிறையவே இருக்குது, அது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம வந்து ஷார்ட் கனை போய் பார்த்துடலாம். ஷார்ட் கனை பார்த்தீங்கன்னா இது வந்து M1887 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 1887 வந்து ஒரு பர்த்டே டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் கனோட எப்படி இருக்குது எஃபெக்ட் அப்படின்றத நீங்களே பாருங்கள். ரெண்டே ரெண்டு புல்லட் தான், ஆனால் எஃபெக்ட் வந்து செம்மையாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டர்ஷர் வெப்பனாக நம்ம வந்து வச்சுக்கலாம். டர்ஷர் வெப்பன்னா நீங்கள் வந்து மூணாவது ஸ்லாட்டில் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்றத வந்து அவங்களோட தெரிவிச்சுக்கிறாங்க. பாருங்கள் ஒரே அடி போட்டு போயினே இருக்கிறான், டேமேஜ் மட்டும் பாருங்கள் செம்ம டேமேஜ் கொடுக்குது. அந்த சின்ன ஷார்ட் கன் இல்லாமல் அதே மாதிரி ஒரு செம டேமேஜ், ஒரு பயங்கரமான டேமேஜ் கொடுக்குது. இது என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா, புது மார்க் ஒன்று. இந்த புது மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனிமி இங்கே இருக்கான், லூட் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுற மாதிரி பப்ஜியில் மார்க் பண்ணுவாங்களோ அதே மாதிரி மார்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எக்ஸாக்டாக இதோட வந்ததுக்கப்புறம் தான் அப்டேட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்றத தெரியும். இது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வர்லேருந்து எடுத்தது, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லாங்குவேஜில் சொல்லியிருப்பாங்க, நம்ம வந்து தமிழ் லாங்குவேஜில் சொல்வோம். ஸோ கெத்து காட்டுவோம் இது எப்படி இருக்குன்றத நம்ம வந்து வீடியோ பார்க்கணும் இல்லையா. பார்த்தீங்கன்னா எனிமி அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மார்க் வச்சுட்டான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியலப்பா, அது இங்கே ஒருத்த மார்க் வச்சிருக்கான், அப்புறம் 18 மிச்சம் அதுக்கப்புறம் எனிமி இங்கே உள்ளே இருக்கான். ஓகே, அடுத்தது எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பயங்கரமாக என்ன எக்ஸ்ப்ளோசிவாக கொடுக்குறாங்க. எக்ஸ்போ நார்மலாக ஒரே ஒரு ஏரோ மட்டும் தான் போவோம், இப்போ வந்து பாம்பை வெடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த எக்ஸ்போ வந்து நம்ம வந்து தர்ஷர் வெப்பன்லாம் ரொம்ப வச்சுக்கலாம். எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வச்சுருக்கோம்ல, கன்னு, அந்த ஷார்ட் கன்னு, ஹீலிங் கன்னு வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது அப்டேட்டில் வந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து ஒரு தாறுமாறான அப்டேட் கூட சொல்லலாம். ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து பக்காவாக வந்து மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. புது மேப் ஒன்று வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, பாருங்க நீங்கள் இந்த எக்ஸ்போட இது பண்ணுவேன், அது அப்படியே பாருங்க லான்ச்சர் தூக்கி போட்டால் எப்படி வெடிக்கும் அதே மாதிரி தான், அது ஃபுல் டேமேஜ் கொடுக்குது. செத்து போயிட்டா தான் தெரியல, செத்து போயிட்டா பொழுது. அப்புறம் புது கார், இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த அப்டேட்டுக்கு இப்போ வரப்போகிற அப்டேட்டு ஹலோவீன் அப்டேட்டுக்கும் வரதுங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மேப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் எண்டில் இல்லை ஜனவரி மாதத்தில் வந்து அந்த மேப் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த மேப் ஆனால் கன்ஃபார்ம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரானடா அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து லாஸ்ட் அப்டேட்டை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். கிரானடா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்கர் அவார்டு மாதிரி என்ன சொல்லியிருந்தோம், அது பார்த்தீங்கன்னா அது ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியல. ஆனால் இப்போதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக வந்து கலெக்ட் பண்ணி நம்ம வந்து தமிழில் சொல்லிட்டுருக்கோம். இந்த ஆஸ்கர் அந்த இந்த இது கிரானடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே வச்சுட்டு அந்த போன அப்டேட்டை பார்த்துருப்பீங்க, அந்த ஜம்ப் பண்ணி போகிற அப்டேட்டில் அதில் வந்து ஒரு இது வச்சுருப்பாங்களா மிஷின் வச்சுன்னு அது மட்டும் கரெக்டாக சொல்லலாம். அதே மாதிரி இந்த இது ஸ்டாச்சு வந்து நிற்க வச்சுட்டுனா அது வந்து எனிமி வந்தாங்கனா வெடிச்சிரும், அது அப்படி தான் நினைக்கிறேன். இது அந்தமாரி வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு பேர் வந்து கிரானடா கிளம்
கிராமி மூஃபுல்லோன்னு குறிச்சு சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது, என்னடா டாக்டர்னு சொன்னால் இங்கிலீஷ் படிக்க தெரியாதா, கிரானடா இருக்கு பேர். இது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். அந்த சின்ன கிளிப் போட்டு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அந்த கிரானடா இருக்குல்ல, இதை தொட்டுட்டு இதை தூக்கி இங்கே வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து வெடிச்சிடுது. இப்போ ஆள் மாதிரி நிற்கிது, ஆள் மாதிரி நின்றதுக்கப்புறம் கிட்ட போனால் இது மாவலாம், ஆனால் இனிமே வந்தானா சுடுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு என்ன போனேன்னு தெரியல. இவன் என்ன பண்ணுறான் இது, இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து சுடுறான், அது வந்து வெடிச்சிடுது, மறைஞ்சு போயிடுது, செத்து போயிடுது. அந்த மாதிரி வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கிளைடர் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த கிரானடா கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரீ ஃபயரே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொண்டு போயிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா 600-700 அந்த மாதிரி MB வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிராஃபிக்ஸ் அதிகமாக கூட்டுக்கிறாங்க, நிறைய விஷயத்தை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்களோட எஃபெக்ட் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வர வர பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி வந்திருக்கு, அந்த கால் ஆஃப் டியூட்டிக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்தமாரி அப்டேட்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ ஃபயரை விட்டு அந்த பக்கம் போயிடுவீங்க. ஏன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆக்கே தொல்லையாக இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விட்டு அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்றது நிறைய அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போ விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான விஷயம். ஏன்னா அந்த தர்ஷரி வெப்பனெலாம் நம்ம வந்து வைக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செகண்டரியில் தான் நம்ம வைக்க முடிஞ்சது, அது பார்த்தீங்கன்னா தர்ஷரி வெப்பனாகவே நம்ம வந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புது எக்யூப்மெண்ட் ஒன்று வந்திருக்கு, இது அந்த மசில் மாதிரி இருக்குல்ல, மசிலுக்கு அடுத்த லெவல். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புல்லட் வந்து நம்ம வந்து சுடும்போது புல்லட் அப்படி இப்படி ரீகாயில் ஆகிட்டே இருக்கும். அந்த ரீகாயில் வந்து தடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக வந்து அந்த எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது மேலே போட்டிருக்காங்க. அதில் வந்து எந்தெந்த கண்ணுக்கு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MP5, M60, அதுக்கப்புறம் இன்னொரு கண்ணு அதுக்கு எனக்கு தெரியல. இது பார்த்தீங்கன்னா சுடும்போது உங்களுக்கு தெரியல. இப்போ வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா M60 வந்து சுட்டு காமிப்பாங்க, அதை பாருங்கள். இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா மசில் இருக்குல்ல, மசிலுக்கு அடுத்த லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மசிலுக்கு அடுத்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ போட்டு நம்ம சுட்டுகிட்டே இருக்கோம். இப்போ வந்து எனிமி இங்கே இருக்கான், ஆப்போசிட்டில் இருக்கான், நம்ம சுடும்போது ஒரு புல்லட் ரெண்டு புல்லட் வந்து மேலே போடும், மீதி புல்லட்லாம் இப்படி சைடில் 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 படும்ல. அதே மாதிரி தான் இந்த மாதிரி இதை போட்டதுக்கப்புறம் இந்த எக்யூப்மெண்ட்டை போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிமி வந்து நம்ம வந்து சுட்டுக்கிட்டே இருக்கிறோம், அப்படி வந்துச்சு கர கரகரன்னு சுட்டிகிட்டே இருக்கும். அது வந்து ஃபுல் புல்லட்டுமே பார்த்தீங்கன்னா எனிமி தலையில் தான் போயிடும். எங்கே குறி வைக்கிறீங்களோ அங்கே தான் இது வந்து ரீகாயில் வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்யூப்மெண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து லெஜெண்டரி கண்ணுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து கீழே கிடக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது, இது நீங்களே பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா அந்த இது இல்லாமல் அந்த எக்யூப்மெண்ட் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க பாருங்கள். MP40 நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுட்டினே இருக்காங்க. புல்லட் மட்டும் பாருங்கள், அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் சுட்டுன்னு செதறிகிட்டே இருக்குது. நல்லா பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள், அந்த பக்கம் இந்த பக்கம் செதறிகிட்டே இருக்குது. இதுக்கு பேர் தான் ரீகாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீகாயிலை தவிக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குல்ல, அந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை போட்டாச்சு. எக்யூப்மெண்ட் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். அப்படி சுடுறதை மட்டும் பாருங்கள், அந்த ஜூம் பண்ணி சுடுவாங்க, அதை மட்டும் பாருங்கள் எப்படி போது பாருங்கள் புல்லட். அப்படி கரெக்டாக அங்கே மட்டும் தான் போகுது புல்லட்டு. இந்த இந்த எக்யூப்மெண்ட் வந்து உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே உங்களோட பொண்ணான கருத்துக்களை கீழே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அருமையான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இதுன்னு சொல்லுவாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரீகாயிலையும் கண்ட்ரோல் பண்ணி எனிமியும் அட்டாக் பண்ணோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயர்லாம் எல்லாருக்குமே ஓகேவா சண்டைக்கு வந்துடாதீங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லான இருக்கு விஷயம் கூட. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகாயில் நம்ம வந்து அடிச்சிட்டே இருப்போம், டக்குன்னு ரீகாயில் அதுக்கப்புறம் ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணி நம்ம அடிப்போம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி, நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்வாட் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் நிறைய இது கலர் கலராக ஸ்கின் வச்சுருக்கோம், பார்த்தீங்கன்னா கத்தி வந்திருக்கு. இந்த கத்தி வந்து எப்படி அடிக்கிறதுன்னு தெரியல, ஒருவேளை கழுத்தா இருக்குமோ இது என்னென்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது புது இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறேன். இந்த கத்தி வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கத்தி வரப்போகுது அப்படின்றது. இந்த கத்தி வச்சு என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியலையே, உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? சரி கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் யார் கமெண்ட் சூப்பராக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கத்தியை வச்சு கழுத்தாக இருப்பாங்களா இல்லை வயிற்றில் குத்துவாங்களான்னு தெரியல. ஆல்ரெடி குத்தி குத்தி ரத்தங்கள்லாம் வந்து நிற்குது, இந்த கத்தி எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னு தெரியலையா? சரி விடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கத்தி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க, இப்போ GT மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். GT-யில் அப்படியே வச்சு கத்தி ஏற்றி வந்து மண்டையில் வச்சு கழுத்தறுத்துடலாம், அதுமாரி இது இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அருமையான அப்டேட் கூட சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா HP வந்து இது இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெட்டோட இது, அந்த பெட்டோட ட்ரெய்லர் வந்து ஆல்ரெடி முன்னாடி ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட பேண்டா இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நரிக்குட்டி இருக்குது, நாய்க்குட்டி இருக்குது, பூனைக்குட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இது என்ன குட்டினே தெரியல, இது என்ன குட்டின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன குட்டியாக இருக்கும் டவுட்டாக இருக்குது எனக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நரி மாரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
ஓகே, நிறைய மாதிரி தான் இருக்குது. ஸ்வாடெலாம் வச்சுங்க, சூப்பராக தார்மாராக இருக்குது. இந்த அப்டேட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, இந்தமாரி புது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த வீடியோக்கு 8.5K லைக்ஸ் கொடுங்க. நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஃபாஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்தமாதிரி புது புது அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சிக்க முடியும். சாரி ஃபார் த லேட். ஓகே, பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச். ஃபன் மேட்ச் சாயங்காலம் இருக்குது, இல்லைனா நாளைக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபன் மேட்ச், ரவுடி விசஸ் போலீஸ். பை பை கைஸ், சி யூ.